ரோஜா எப்படி இங்க? அதுவும் தனியா? நம்ம விஷயம் எதுவும் தெரிஞ்சு போச்சா? ஐயோ, வேற வழி இல்ல. பேசாம உண்மையே சொல்லிடுவோம். குமரா, நாங்க இத்தனை பேர் இருக்கோம், எங்க யாரையும் இப்படி பார்த்ததும் ஓடி வந்து கட்டிக்கல. ஆனா உன்னை பார்த்த உடனே பல நாள் பழக்கம் மாதிரி ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிற. அதான எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. ஒருவேளை குமரனை தான் அப்பா நினைச்சிட்டு இருக்காள். என்ன வார்த்தை சொல்றீங்க? ஐயோ மரகதா, என்ன முழுசா சொல்ல விடு. ரோஜா குமரன் தான் அப்பா மாதிரி இருக்க நினைச்சு போனது தப்பா? அது எப்படி குமரன் அவளோட அப்பா மாதிரி இருக்கான்னு சொல்றீங்க? அண்ணி, எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க. அது இல்ல மரகதம், ஊருக்குள்ள ரோஜா இனியும் பொண்ணுன்னு ஒரு வதந்தி உலாவது இல்ல. ஒருவேளை அது உண்மையா இருந்தா இனியனும் குமரனும் ஒரே மாதிரி தான இருக்காங்க. அத சொல்ல வந்த குழப்பத்துல ரோஜா பெரியப்பா குமரனை அப்பான்னு நினைச்சிருக்குமோன்னு. நிறுத்துங்க. உங்க புத்தி ஏன் இவ்வளவு கேவலமா போகுது? முதல்ல உங்க வாய ஃபினாயில் ஊத்தி கழுவுங்க. ஏன் மரகதம் இப்படி கோவப்படுற? ஒரு விளையாட்டு தானே சொன்னேன். எதுல விளையாடுறதுன்னு ஒரு வ்யவஸ்தை இல்ல? உங்க விளையாட்டுக்கு ஏன் புள்ள வாழ்க்கை தான் கிடைச்சதா? கோச்சுக்காத மரகதம். கோச்சுக்காம கொஞ்சமா சொல்றீங்க? இத பாருங்க, இன்னொரு தடவை இந்த மாதிரி எல்லாம் பேசுனீங்க, நடக்கறதே வேற. ஏதோ அப்பா அம்மா இல்லாத குழந்தையாச்சேன்னு அன்பா நடந்துக்கிறேன். இது மட்டும் எல்லாரும் சொல்ற மாதிரி இனிய குழந்தையா இருந்துச்சு. இந்த குழந்தையோட சேர்த்து இனியனையும் என் மூஞ்சிலேயே முழிக்காதுன்னு தலை முழுகிடுவேன். சரி விடுங்க அண்ணி, அண்ணன் ஏதோ தெரியாம பேசிட்டாரு. இந்த பெரிய குடும்பத்து கௌரவத்தை கெடுக்கிற மாதிரி யார் நடந்துகிட்டாலும் அவங்கள நான் இந்த வீட்டுல சேர்த்துக்க மாட்டேன். அது இனியனா இருந்தாலும் சரி, குமரனா இருந்தாலும் சரி. மரகதம், நான் ஏதோ விளையாட்டுக்கு சொன்னதை நீயே சீரியஸ் எடுத்துக்கிற? விளையாட்டுக்கு பேசுற பேச்சாங்க இதெல்லாம். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. சரி சரி, இனிமே அப்படிலாம் பேச மாட்டேன். மா, இந்த குட்டி சாத்தான் வந்தாலே பிரச்சனைன்னு சொன்னேன் பாத்தியா? இந்த கழுதை எல்லாரையும் பிடிச்சி இந்த ஆட்டோ ஆட்டுதே, இது என்ன பண்றதுன்னு தெரியலையே. குமரா, சித்தி ராசாத்திக்கு போன போட்டு ரோஜா இங்க இருக்கிற விஷயத்த சொல்லு. அங்க எல்லாருமே பதட்டமா இருப்பாங்க. சரி சித்தி. சொல்லுங்க மாமா. என்ன ராசாத்தி இப்படி பொறுப்பு இல்லாம இருக்க? ஏ மாமா, என்னாச்சு? பின்ன ரோஜா இங்க தனியா வந்திருக்கா? அவ வீட்ல இல்லாத உங்க யாருக்கும் தெரியாதா? தெரியும் மாமா. என்ன சொல்ற ராசாத்தி? மாமா, நீங்க எதுவும் பேசாதீங்க, நான் சொல்றத மட்டும் கேட்டுக்கங்க. சொல்லு மாமா. நான் தான் ரோஜா உங்க கூட்டிட்டு வந்து விட்டதே. Thank you.
எல்லாம் காரணமா தான் மாமா. ரோஜா நம்ம குடும்பத்து ஆளுங்களோட இப்பவே ஒட்டி உறவாடி நல்லா பழகிட்டான்னா அப்புறம் உங்க பொண்ணு அவளை பெரிய வீட்டுல சேர்க்கறது பெரிய பிரச்சனையா இருக்காது பாருங்க. அதனாலதான் மாமா. சரி ராசதி, சரி நல்லது. நீ வந்து பாப்பா கூட்டிட்டு போயிரு. ரோஜா அங்க இருக்கிற விஷயத்த ராசாத்தி கிட்ட சொல்லிட்டேன், அவ வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டான். ஊருக்குள்ள சேர்மன் பெரிய பேரு, ஆனா ஒரு புள்ளைய ஒழுங்கா பாத்துக்க துப்பு இல்ல அந்த ராசாத்திக்கு. மங்க, அவ வரத்துக்குள்ள குழந்தைக்கு ஏதாவது சாப்பிட கொடு, கூட்டிட்டு போ. ரோஜா குட்டி வாங்க. ரோஜா குட்டி நீங்க இங்க உட்காருங்க, நான் போய் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். சரியா? மா, அது 6 வயசு குழந்தை தானம்மா, அதுக்கு என்னமா விவரம் தெரியும்? அது எப்படிமா தனியா இங்க வரும்? அதானே இந்த வீட்டு அட்ரஸ் அந்த குட்டி சாத்தானுக்கு எப்படி தெரியும்? அந்த குழந்தை தானா வந்திருக்க வாய்ப்பே இல்ல. இதுல அந்த ராசாத்தியோட சதி இருக்குன்னு தோணுதுமா. அவதான் ஏதோ ஒரு காரணத்துக்காக இதெல்லாம் பண்றா. என்ன காரணமா இருக்கும் கண்மணி? தெரியலம்மா, ஆனா இத சீக்கிரமாவே கண்டுபிடிக்கணும். ஐயோ, அன்னைக்கு இருந்தவ தாண்டா, வாடா போலாம். வாங்க வாங்க. அண்ணே, என்ன அட்ரஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு இங்க எங்கனே போய்கிட்டு இருக்கீங்க? டேய், நீ கேக்குறதெல்லாம் சரிதாண்டா. அன்னைக்கு கண்மணி கோயிலா கூட அட்ரஸ் கேட்க வந்தப்ப ரிசப்ஷன்ல இருந்த பொண்ணு தான் இன்னைக்கு அங்க இருக்கா. அவளுக்கு என்ன நல்ல அடையாளம் தெரியும். உன்னையே சுத்தமா அவளுக்கு அடையாளம் தெரியாது. எதையாவது போய் சொல்லி அவகிட்ட அட்ரஸ் வாங்கிட்டு வந்துடணும். இதுலதான் உன் சாமத்தியத்தை நான் பார்க்க போறேன். சரிண்ணே, கொஞ்ச நேரத்துல உங்க சிசின்றத ப்ரூவ் பண்றேன். எப்படி இப்ப போயிட்டு அட்ரஸ் வாங்கிட்டு வரணும் மட்டும் பாருங்க. போடா போடா போடா. அண்ணா, அக்கா பேரு சினேகா. நல்லா தானே இருக்கு. இப்ப போடா போடா, போய் அட்ரஸ் வாங்கிட்டு வாப்பா. அட்ரஸோட வரேண்ணே. மேடம், ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப்? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஸ்னேகான்னு ஒரு பொண்ணு வைத்தியத்துக்காக இங்க வந்திருந்தாங்க. அவ என்னுடைய சிஸ்டர் தான். அவ என்கிட்ட கோச்சிக்கிட்டு சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு போயிருச்சு. நானும் பல இடத்துல தேடி பார்த்துட்டேன், அவளை பத்தின எந்த தகவலும் எனக்கு கிடைக்கல. கடைசியா அவளை இங்க பார்த்ததா தெரிஞ்சவர் ஒருத்தர் சொன்னாரு. அதான் அவ எங்க இருக்கான்னு அவளுடைய அட்ரஸ் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். ப்ளீஸ், அவ அட்ரஸை கொஞ்சம் சொல்லுங்க மேடம். பரவாயில்லையா நம்ம சிசிய பையன், பெர்ஃபார்மன்ஸை பிச்சு தள்ளுறானே. இவங்கிட்ட இனிமே நாமளும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். நீங்க நீங்க யார் என்னன்னே தெரியாது. நீங்களா வந்து அவங்க உங்க சிஸ்டர்னு சொன்னா நாங்க எப்படி அட்ரஸ் கொடுக்கறது? ஏங்க, இதுக்கெல்லாம் ஆதாரம் வச்சுக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்க முடியும்? அவ என் சிஸ்டர் தாங்க. அவளை வீட்டில் நான் எவ்வளோ பாசத்தோடு வளர்த்தேன் தெரியுங்களா? இதை பாருங்க, நீங்களும் என்னுடைய சிஸ்டர் மாதிரியே இருக்கீங்க. ஒரு அண்ணனோட ஃபீலிங்கை புரிஞ்சுக்கோங்க. அடடடா, செமடா. சரி சரி, ஃபீல் பண்ணாதீங்க, அட்ரஸ் தரேன். பேர் என்ன சொன்னீங்க? ஸ்னேகா, ஸ்னேகா. வாங்கிட்டா. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். வரங்க. இத போய் கண்மணி கிட்ட கொடுத்து நம்ம நல்ல பேர் எடுத்துக்கணும். இல்லைன்னா காவாளி பையன் இவன் பேர் வாங்கிடுவானே. அட்ரஸ் வாங்கிட்டேனே. உங்க சிசின்றத ப்ரூவ் பண்ணிட்டேனே.
தம்பி எப்பலாம் நடிச்ச அட்ரஸ் வாங்கறேன்னு தெரியுங்களா? ஏண்டா ஒருத்த விஸ்வரூபத்தை பார்த்தாலே அவன் முறைக்கறானா சிரிக்கறானான்னு எனக்கு தெரியும். உன் மூஞ்சிய பார்த்தா எனக்கு தெரியாதா? அண்ணா செம்மயா நடிச்சு அட்ரஸ் வாங்கி விட்டடா. என்னனாலும் என் சிஸ்யங்கறத நீ ப்ரூவ் பண்ணிட்டடா. தேங்க்ஸ் டா. அது சரி அட்ரஸ் அங்க இங்க இருக்குனே சரி இருக்கு. ஃபைலையே வச்சுக்க பத்திரமா. சரிட்ட இருந்தா அட்ரஸ் மிஸ் ஆயிடும். சரி வா போலாம். சரி போ. சிஸ்டர் ஸ்னேகாவோட உண்மையான அட்ரஸ் கொடுத்ததுக்கே ரொம்ப தேங்க்ஸ் தம்பி நம்ம தம்பி என்னடா நான் சொல்றது நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தானே போயிட்டு வரட்டுமா அட்ரஸ் சிஸ்டர் இந்த ஆள் அன்னைக்கு ரெண்டு பொம்பளைங்களோட வந்து ஸ்னேகா அட்ரஸ் கேட்டவனாச்சே அன்னைக்கு நாம இவனை ஏமாத்தினா இன்னைக்கு இவன் நம்மளை ஏமாத்திட்டானே என்னமா என்ன பாத்துட்டு இருக்க அங்க பாருடி அநியாயத்தை என்னடி இது அநியாயமா இருக்கு இந்த குட்டி பிசாசு உன் புருஷன் செய்யற மாதிரியே எல்லாம் செய்யுது அதம்மா எனக்கும் புரியல அவருக்கும் இவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல ஆனா அவரு செய்ற மாதிரியே செய்து குமரா ரோஜா குட்டி இந்தா பால் எடுத்துக்கோ கண்மணி மாப்பிள்ள மாதிரி எதுவும் குடிக்குது நாம இவளை இனியனோட குழந்தைன்னு பொருளைய கலப்புனா இது செய்யறதெல்லாம் உன் புருஷன் செய்யற மாதிரியே இருக்கு இது யார் குழந்தைன்னு எனக்கே டவுட் வருதுடி மா இவ்ளோ ஆன அப்புறமும் இந்த குட்டி சத்தான வீட்டுக்குள்ள வச்சிருக்க கூடாதுமா எப்படியாவது துரத்தி விடணும் அக்கா குமரனையும் ரோஜாவையும் பாருங்களே ரெண்டு பேரும் ஒரே மாதிரி செய்க பண்றாங்கல்ல மா இந்த ரோஜா பாப்பா அண்ணன் பண்ற மாதிரியே தான் எல்லாம் பண்ணுதுமா ஐயோ இந்த ரோஜா குட்டி எல்லாத்தையும் காட்டி கொடுத்துரும் போல இருக்கே
நம்ம குமர எப்படி பால் ஆத்தி ஆத்தி குடிப்பானோ அதே மாதிரி ரோஜா குட்டி குடிக்கறா. அப்படியா? ஆச்சரியமா இருக்கே. இந்த மாதிரி சைகை மேனர்ஸ் எல்லாம் பாரம்பரிய ஜீன்ல இருந்தா வரணும்னு சொல்வாங்க. இப்போ என்ன சொல்ல வரீங்க நீங்க? இந்த குழந்தை நம்ம வீட்டு வாரிசுன்னு சொல்றீங்களா? இது இனியனோட குழந்தைன முடிவே பண்ணிட்டீங்களா? மறது தான புருவத்தன சொன்ன நீ எதுக்கு இதுக்கு இவ்வளவு கோபப்படுற பின்ன குமரே ஏதோ செஞ்சத பார்த்து குழந்தை அதே மாதிரி செஞ்சிருக்கா அவ்ளோதானே இது நிறைய வீட்ல எல்லா குழந்தைகளும் செய்யிறது தான் அதுக்கு இந்த மாதிரி கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு பேச தேவை இல்ல இத பாருங்க ஒருவேளை இது இனியனுடைய குழந்தைன்னு உறுதியா தெரிஞ்சதுனா நான் முன்ன சொன்னத தான் இப்பவும் சொல்றேன் அவனியும் தல முழுகிடுவேன் இந்த குழந்தையும் தலைமுழுகிடுவேன் இனிமே இங்க இருந்தா நிலைமை மோசமாயிடும் நைஸா எஸ்கேப் ஆயிட வேண்டியதான் அண்ணா அண்ணி சொல்றதுதான் சரி இந்த விஷயத்தை நாம பெருசாக்க வேண்டாம் நான் மில்லு வரைக்கும் போயிட்டு வந்தேன் ம் சரிப்பா நானும் வரேன் வாங்கடா சித்தி இந்த குழந்தையோட விஷயத்துல ஏதோ மர்மம் இருக்கு சித்தி என்னடி சொல்ற அப்ப இந்த குழந்தைக்கு இனி என்ன அப்பான்னு சொல்ல வரியா இனி நான் அப்படிப்பட்டவ இல்ல அது இல்ல சித்தி இனியன பத்தி எனக்கு தெரியாதா நான் அப்படி சொல்லல ஆனா நமக்கு தெரியாத ஏதோ ஒரு மர்மம் இந்த குழந்தை விஷயத்துல இருக்கு சித்தி கூடிய சீக்கிரமே அது என்னன்னு நமக்கு தெரியதான் போது சரி வா எல்லாம் இந்த குட்டிச்சாத்தானால வந்தது இதனால அப்பாவியான என் மாப்பிள்ளையே சந்தேகப்படுற மாதிரி ஆயிடுச்சு செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு எப்படி தன்னாட்டா உட்காந்துட்டு இருக்குது பாரு இருமா ஏதாவது பண்ற எழுந்து வா வாடி வா வா ஓ வாடி வா ஓ போடி எங்க இருந்து வந்தியோ அங்கேயே போ அந்த ராசாத்தி தான உன்னை வளக்குறா அவகிட்டே போ திரும்பி இங்க வந்த கொன்னுடுவேன் போடி ஓடி எப்படியோ அது ஒழிஞ்சிருச்சு வா போலாம் இனிமேலாச்சும் நிம்மதியா இருக்கலாம் வா கண்மணி ரோஜா எங்க அவ போயிட்டா அத்தை என்னது போயிட்டாளா அவ எப்படி தனியா வந்துட்டு தனியா போறா அவ குழந்தையாச்சே அன்னைக்கு கோயில இப்படிதான் ராசாத்தி தனியா விட்டுட்டு போனா ஏன் இப்படி நடந்துக்கிறா ஒண்ணுமே புரியலையே வரப்போ தனியா தானே வந்தா இப்பவும் அப்படியே போயிடுவா அத்தை ஆனா நாளுக்கு நாள் அந்த குழந்தை இனியனோட குழந்தையா இருக்குமோங்கிற டவுட் அதிகமாயிட்டே போகுது அது மட்டும் உண்மையா இருந்துச்சு ஆமா இனிமே இந்த வீட்டுக்குள்ள எந்த காலத்திலயும் நுழைய முடியாது ஒரேடியா தலை முழுகிடுவேன் என் அத்தைக்காரி சொன்னதை கேட்டியாமா இது மட்டும் உண்மையா இருந்தா இனியனை வீட்டுல எப்பவுமே சேர்க்க மாட்டாளாம் அப்ப அவன் நிரந்தரமா வராம இருக்க நாம அந்த விஷயத்தை உண்மை ஆக்கணுமா ஆக்கிடுவோம் கண்மணி நல்லது செய்யறதுதான் நமக்கு கஷ்டம் கெட்டது செய்யறதுன்னா நமக்கு அப்படியே அல்வா சாப்பிடுறது மாதிரி ஆச்சு